அன்பு நண்பர்களே வணக்கம். என்னடா காலையில் எங்கே நடந்து போயிட்டு இருக்கீங்களேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தாங்க. என்னது சும்மாவா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சும்மா போகிறேன் அப்படின்னு. ஆமாங்க, இந்த சும்மாங்கிறதுக்கு என்னங்க மீனிங் தெரியுங்களா? யாருக்காவது நம்ம யாராவது ஏதாவது கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? சும்மா அப்படின்னு ஒன்றுங்களா? அந்த சும்மாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சாக்கா தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சும்மாங்கிற வார்த்தையை பற்றி நம்ம யோசிப்போமேங்க. ஏன் அடிக்கடி இந்த சும்மாங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோம்? எங்கேயாவது நம்ம போயிட்டு இருப்போங்க, அர்ஜெண்ட்டாக போயிட்டு இருப்போம், நமக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் திடீர் நேரம் ஒருத்தர் கேட்பாங்க, எங்கெங்க போகிறீங்க? த சும்மா. வீட்டில் சமைச்சிட்டு இருப்பாங்க அம்மா, அவங்கக்கிட்ட போயிட்டு என்னம்மா செய்கிற சும்மா அப்படின்வாங்க. டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறீங்க? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்வாங்க. அப்போ நம்ம படிச்சுட்டு இருப்பான் பையன், காலேஜில் கல்லூரியில் படிச்சுட்டு இருப்பான், என்னடா பண்ணுற? உடனே புத்தகத்தை மூடி வச்சுட்டு சும்மா ஒன்றும் இல்லை அப்படின்வான். என்னங்க அந்த சும்மானா என்னங்க? அதுதான் அர்த்தமா? நம்மளும் நிறைய பேர் கேட்போம், எங்கே காலையிலே வாக்கிங்கா? இல்லை இல்லை சும்மா அப்படின்வாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே போவாங்க. அப்போ இந்த சும்மாங்கிறதுக்கு என்னங்க அர்த்தம்? ஏன் நம்ம செய்கிற வேலையில் அவங்க யாராவது ஒருத்தர் திடீர்னு கேட்டாக்கா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாக்கா சும்மான்னு சொல்கிறோம். அந்த சும்மா சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? மூன்று காரணங்க, அதுதான் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த சும்மாங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? ஏங்க பயன்படுத்துகிறோம்? இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறதுக்கு மூன்று விதமான காரணங்கள் நான் சொல்லலாம். என்னென்னா, ஒன்று தெளிவு இன்மை. இப்போ நம்ம அப்படியே நடந்து போயிட்டு இருப்போங்க, நம்ம போகிற இடம் நமக்கு தெரியும், என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு தெரியும், ஆனால் ஒரு தெளிவு இருக்காது. எங்கேயோ போகிறேன் அப்படின்னு அந்த போகிற நேரத்தில், நடந்து போகிற நேரத்தில் என்னென்னமோ மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஏதோ நான் போயிட்டு என்ன வாங்கணும், அடுத்தது எங்கே போகணும், நாளைக்கு என்ன பண்ணணும், இப்படி ஒரு மைண்டுக்குள்ளே நிறைய ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ தெளிவு இல்லாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது, நம்ம வேறு எதாவது நினச்சிருக்கும் போது திடீர்னு குறுக்கில் ஒருத்தன் பூந்து எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னா நம்மளை உடனே சொல்ல முடியாது. அப்போ அந்த நேரத்தில் தான் சொல்லுவான் சும்மா அப்படின்வோம். அப்போ அந்த தெளிவு நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுங்க? சும்மா. இரண்டாவது காரணம், ஏன் இந்த சும்மாங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, விருப்பம் இன்மை. முதல்ல வந்து தெளிவின்மை, இரண்டாவது விருப்பம் இன்மை. எனக்கு விருப்பம் இல்லை. உதாரணமாக நான் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கிறேங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுது, கிளைமேக்ஸ் சீனு, அந்த நேரத்தில் வந்து டே வெங்காயம் இல்லைடா, போய் கடையில் போய் வெங்காயம் வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. உனக்கு அப்படியே ஆத்திரம் வரும், கோவம் வரும், இந்த நேரத்தில் வந்தால் வெங்காயம் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கொடுங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாங்கிட்டு ஓடி வருவான். அவனுக்கு விருப்பம் இல்லை, அவன் விருப்பம்லாம் எங்கே இருக்குதுன்னா அந்த படத்தில் இருக்குது. ஐயோ என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் பூரா அவனுக்கு அங்கே இருக்குது. கடையில் போயிட்டு இதை வாங்கிட்டு வரணுங்கிற அந்த விருப்பம் இல்லை, வெறுப்பில் போகிறாங்க, அவன் வெறுப்பில் போகிறான். அதனால் இடையில ஒருத்த வந்து கேட்குறான், டேய் எங்கடா போகிற வேகமாக, சும்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேகமாக போவான். அவன் சும்மா போகிறான், வெங்காயம் வாங்க போவான், அவனால் சொல்ல முடியல. ஏன்னா அவன் விருப்பம் இல்லாமல் ஒரு வெறுப்பில் கடைக்கு வேகமாக போகிறான். அப்போ நிறைய விஷயங்களில் நம்ம விருப்பம் இல்லாமல் செய்யும் பொழுது யாராவது என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா அப்படிங்கிறவன். இப்போ ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு இருப்பான், இன்ட்ரெஸ்டாக படிச்சுட்டு இருப்பான், அவனை போய் பார்த்து என்னடா பண்ணுற, இல்லை சும்மா உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னுவான், புக்கை மூடி வச்சுட்டு. ஏன்னா அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை, படிக்கணும் விருப்பம் இல்லை, ஏதாவது கேம் விளையாடணும், மொபைலில் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? அதனால் அவன் என்ன சொல்கிறான், வெறுப்பில் சும்மா அப்படிங்கிறாங்க. மூன்றாவது காரணம், ஏன் நம்ம சும்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, எனக்கு நம்பிக்கை இல்லை. முதல்ல தெளிவு இல்லை, ரெண்டாவது விருப்பம் இல்லை, மூன்றாவது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இன்னா என்னங்க? இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், போகும்போது யாராவது நம்மளை பார்த்து எங்கெங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஐயோ போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்குறானே, இந்த விஷயம் உருப்பட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது எதனால் சொல்கிறோம்? ஒரு மூட நம்பிக்கை. இவன் கேட்டுட்டான் அப்படின்னாக்கா அந்த விஷயம் நல்லா நடக்காது, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும், தடை வந்துடும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கைனால, ஐயோ போகும்போதே கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவான், சும்மா அப்படின்னு சொல்லுவான்.
நமக்கு தெரியும் எங்கே போகிறோம், என்ன வாங்கணும்னு தெரியும், ஆனால் என்ன சொல்லுவோம், சும்மா அப்படின்வோம். ஏன்னா அவன் மேலே நம்பிக்கை இல்லை. இன்னொன்று நம்பிக்கை குறைவுக்கு காரணம், ஒருவேளை நான் அந்த உண்மையை சொல்லிட்டேன்னா அவன் என்னுடைய சீக்ரெட் அவன் தெரிஞ்சுக்குவான், அது நடக்காமல் போயிடும், பொறாமப்படுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வரும். அதனால் உண்மையை சொல்ல மாட்டான். மற்றவங்க மேலே நம்பிக்கை இல்லைங்க, நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா அவனும் அதே போல் செஞ்சிருவானே, என்ன மாதிரி பெரிய ஆள் ஆகிடுவானே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடும். அதனால் இவங்களை நம்பாமல் நம்ம உண்மையை மறைப்பதற்காக சும்மா மூணு காரணங்க நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற இந்த வார்த்தை. ஏன் பயன்படுத்துகிறோம்னா, ஒன்று தெளிவு இல்லை, ரெண்டாவது விருப்பம் இல்லை, மூணாவது நம்பிக்கை இல்லை. இந்த மூணும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை எந்த வேலை நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் சும்மா அப்படின்வோம். எனக்கு தெரியல அந்த சும்மாங்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தமா அப்படின்னு தெரியல. உண்மையாகவே அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நண்பர்களே, இந்த வாழ்க்கை என்பது வாழணும் இல்லையா, சந்தோஷமாக வாழணும், தெளிவாக வாழணும், எல்லோரும் நம்பி வாழணும், அதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கை. இந்த நாளில் இப்படி நம்ம எங்கே போனாலும் இங்கே போகிற அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா நான் என்னையே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் நம்புகிறேன், மற்றவங்கள நம்புகிறேன், இன்னும் எனக்குள்ளே ஒரு விருப்பம் இருக்குது அந்த காரியம் செய்கிறேன் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நம்ம சும்மா அப்படின்னு சொல்லும் பொழுது ஏனோ தானோ அப்படின்னு தான் செய்கிறோங்கிறத வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிய வரும். முயற்சி செய்வோமே, நம்ம இனி நம்முடைய டயலாக்கில் எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னா சும்மான்னு சொல்லாமல் நான் இங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோமே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் தாஸ். Please subscribe my channel for the Dosscap YouTube channel. God bless you.